ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உபாஸ்டெக். சம்மர் வந்துருச்சு. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச டேஸ்டியான குல்ஃபி ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் வச்சு எப்படி ஒரு சூப்பரான குல்ஃபி பண்ணலான்னு பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸி அண்ட் ரொம்ப ரொம்ப டேஸ்டி. இன்றைக்கி ஃபேட் மில்க் எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஆரோக்கியம் நான் எடுத்திருக்கேன் 1/2 லிட்டர். ஒரு கப் அளவு சுகர், கொஞ்சம் முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். இந்த முந்திரி பருப்பை கொஞ்சம் மிக்சியில் நீங்கள் பொடி பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கரகரப்பாகவே இருக்கட்டும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இது நான் ஃப்ளேவருக்காக எடுத்திருக்கேன், போர்பன் பிஸ்கட். இது உங்களுக்கு தேவைன்னா எடுத்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அந்த பிஸ்கட்டில் ஒரு 3 பிஸ்கட் எடுத்து மிக்சியில் நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கிறேன். இது கொஞ்சம் ஃப்ளேவர் கொடுக்கும், அதுக்காக தான். ஃபஸ்ட்டு 3 ஏலக்காய் டேஸ்ட்டுக்காக பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது ஒரு எம்டி பாத்திரம் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் அந்த மில்கை தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கிளறிட்டே இருங்க. நல்லா இது பாயில் ஆகணும். இந்த மில்க்கு வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக நீங்கள் கிளறிட்டே இருக்கணும், அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. இது தண்ணி இல்லாமல் இருக்கனால அந்த ஆடைகள் நல்லா படர்ந்து வரும். இது கூட நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க ஏலக்காய், சுகர், இது ரெண்டையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கிளற கிளற அந்த பால் வந்து ரெடியூஸ் ஆகிறது உங்களுக்கே தெரியும். இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க அந்த போர்பன் பிஸ்கட் இருக்குல்லையே, அதையும் சேர்த்துக்கிறோம். இது ஃப்ளேவருக்காக தான் சேர்க்குறோம், இது ஆப்ஷனல் தான். இப்போது நம்ம நட்ஸ் பவுடர் இருக்குல்லையே, அதையும் சேர்த்துக்கிறோம். உங்ககிட்ட உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வேறு என்ன நட்ஸ் பவுடர் கூட சேர்த்துக்கலாம், பாதாம் அது கூட சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த 1/2 லிட்டர் மில்க் 1/2 லிட்டரை வத்திருச்சு. நல்லா கிளறும்போது உங்களுக்கு அது தெரியும், அந்த ஆடைகள் எல்லாம் சைடில் படர்ந்து வரும். அதையும் சேர்த்து நல்லா கிளறுங்க. அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் அதை கூலாக்க விட்டுருங்க. ஹீட்டெல்லாம் குறைஞ்சதுக்கப்புறமா நம்ம குல்ஃபி மோல்டு நம்மக்கிட்ட இருந்ததுன்னா பண்ணுங்கள், இல்லைனா வீட்டில் இருக்கக்கூடிய குட்டி குட்டி டம்ளர் இருக்கு இல்லையா, அதுலேயே நீங்கள் ஊற்றிக்கலாம். அதில் 1/4 அளவு ஊற்றிக்கோங்க. நம்ம எடுத்து கிளறி வச்சுருக்கக்கூடிய அந்த மில்க் இது இருக்கு இல்லையா. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் எல்லா டம்ளர்லேயும் ஈவனாக ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு அதை நல்லா டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய அந்த இதெல்லாம் உங்களுக்கு கிளியர் ஆகும். இப்போ நம்ம கவர் பண்ணணும். ஸோ கவர் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, பாலித்தீன் பேப்பர் இருக்கு இல்லையா, அதை வச்சுட்டு அதை ஃபோல்ட் பண்ணி ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுடுறோம். இப்போது நம்ம அந்த ஸ்டிக்கு உள்ளே இன்சர்ட் பண்ணணும். அதுக்காக ஒரு கத்தியால் ஒரு சின்ன கீரல் போட்டுட்டு அது உள்ளக்க நீங்கள் இந்த ஸ்டிக் இருக்கு இல்லையா, ஐஸ் ஸ்டிக், இதை நீங்கள் வாங்கி உள்ளே பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. இப்போது இதை நீங்கள் நம்மளோட ஃப்ரீசரில் வச்சுருங்க. 8 ஹவர்ஸ் ஃப்ரீசரில் இருக்கணும். ஸோ இது 8 ஹவர்ஸ் கழித்து இப்போ எடுத்தது பாருங்கள். இதை நல்லா கையால் நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது அது நல்லா உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக வரும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது மாதிரி நம்ம ஊற்றி வச்சுருக்க எல்லாத்தையும் பண்ணுங்கள். தாராளமாக 1/2 லிட்டரில் 5 குல்ஃபி பண்ணலாம். இப்போது இந்த ரப்பர் பேண்ட் போட்டிருக்கோம் இல்லையா, அதெல்லாம் நீங்கள் ரிமூவ் பண்ணிடுங்க. உங்ககிட்ட வந்து குல்ஃபி மோல்டு இருந்தால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை நான் சும்மா வீட்டில் இருக்கக்கூடிய திங்ஸில் பண்ணுறதுனால உங்களுக்கு நான் ஈஸியாக பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு லைட்டாக அதை நீங்கள் ஃபோல்ட் பண்ணாலே போதும். அந்த இப்போ பாருங்கள், இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த டம்ளரில் நீங்கள் லைட்டாக அப்படியே திருப்பி விட்டுட்டு எடுத்தீங்கனாலே சூப்பரான குல்ஃபி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப 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 டேஸ்ட்டு, பார்க்குறதுக்கே பாருங்கள் இவ்வளோ நல்லா இருக்குன்னு. நம்ம வீட்டிலே இவ்வளோ சுலபமாக பண்ண முடியும்னா ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது. இதோடய டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்தது. நான் பண்ணி பார்த்தனால தான் உங்களுக்கு சொல்கிறேன், பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு. இன்னும் இதில் நீங்கள் பாதாம் சேர்க்கலாம், பாதாம் குல்ஃபி கூட பண்ணலாம். ஸோ இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான ஒரு குல்ஃபி வீட்டிலேயே ரெடி பண்ணியாச்சு. ஸோ நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக பண்ணி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் குல்ஃபி ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணியிருக்கேன். புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவு எனக்கு இம்பார்ட்டன்ட். டேஸ்டி குல்ஃபி, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.